வரைவு செய்திகள். தேனி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி மற்றும் திட்டப்பணிகள் குறித்து தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் முன்னிலையில் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினர். இதையடுத்து ஊஞ்சாம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பணிகள் குறித்து சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினர் கள ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் குழு தலைவரும் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினருமான டிஆர்பி ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் குழு உறுப்பினர்களான சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, செல்லூர் ராஜு, முகமது ஷா நவாஸ், செந்தில்குமார், அன்பழகன் உள்ளிட்ட 10 பேர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை சேதம் குறித்த தகவல்களை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறை மற்றும் கட்டணமில்லா 1077 என்ற எண்ணை தொடர்பு கொண்டும் 9444317862 என்ற செல்போன் எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், சராசரி மழையை விட வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருந்தாலும் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். 660 தற்காலிக தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் டிஜிட்டல் ரூபாய் திட்டம் சோதனை அடிப்படையில் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் பிட்காயின் உள்ளிட்ட கிரிப்டோ கரன்சிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதை அடுத்து அதனை முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர். தனியாரால் நிர்வகிக்கப்படும் கிரிப்டோ கரன்சிகளை முறைப்படுத்துவது கடினம் என்பதாலும் அதில் பாதுகாப்பின்மை நிலவுவதாலும் இந்திய ரிசர்வ் வங்கி சார்பில் டிஜிட்டல் ரூபாய் வெளியிடப்படும் என மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவித்தது. அதன்படி எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க், எச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டக் மஹிந்திரா, எஸ் வங்கி, எச்டிஎஃப்சி, ஹெச்எஸ்பிசி ஆகிய 9 வங்கிகளுக்கு சோதனை அடிப்படையில் இத்திட்டம் பயன்பாட்டில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் சொகுசு கார் மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சோலாப்பூர் மாவட்டத்தின் சங்கோலா நகருக்கு அருகே 32 பேர் கொண்ட யாத்ரீகர்கள் குழுவினர் பந்தர்பூரில் உள்ள விட்டல் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து யாத்ரீகர்கள் குழுவினர் மீது மோதியது. இந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை ஏற்படுத்திய காரை 75 வயது முதியவர் ஓட்டிச் சென்றதாகவும் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனா்.